Welcome to Story Time. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம கண்ணல இருக்க கிறிஸ்டலின் லென்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம கண்ணல இருக்க கிறிஸ்டலின் லென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட வர்க் என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். The crystalline lens consists of lens capsule, lens cortex, lens nucleus. நம்ம கண்ணல இருக்க லென்ஸ் வந்து 3 பார்ட்ஸா இருக்கு. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத கேப்சியூல்னு சொல்கிறோம், உள்ளே இருக்கிறத கார்டெக்ஸ்னு சொல்கிறோம், இன்னர்மோஸ்ட் லேயரை வந்து நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம லென்ஸ் கேப்சியூல் பற்றி பார்க்கலாம். லென்ஸை சுற்றிலும் கவர் பண்ணியிருக்க ஒரு லேயரை தான் நம்ம லென்ஸ் கேப்சியூல்னு சொல்கிறோம். ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த லென்ஸை கவர் பண்ணியிருக்கதை ஆன்டீரியர் கேப்சியூல்னு சொல்கிறோம். அதே மாதிரி போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த லென்ஸை கவர் பண்ணியிருக்கதை போஸ்டீரியர் கேப்சியூல்னு சொல்கிறோம். ஆன்டீரியர் கேப்சியூல் வந்து போஸ்டீரியர் கேப்சியூலோடு கம்பேர் பண்ணால் கொஞ்சம் திக்காக இருக்கும். இதுதான் அந்த ஆன்டீரியர் கேப்சியூல், இதுதான் போஸ்டீரியர் கேப்சியூல். நெக்ஸ்ட் நம்ம லென்ஸ் கார்டெக்ஸ் பற்றி பார்க்கலாம். லென்ஸ் கேப்சியூலுக்கு உள்ளே இருக்க லேயரை தான் நம்ம லென்ஸ் கார்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். லென்ஸ் நியூக்ளியஸ் அண்ட் லென்ஸ் கேப்சியூலுக்கு நடுவில் இருக்கிறது தான் லென்ஸ் கார்டெக்ஸ். எபிதீலியல் செல்ஸ் மூலமாக தான் வந்து டிரான்ஸ்பரண்ட் லென்ஸ் ஃபைபர்ஸ் உருவாகுது. அந்த டிரான்ஸ்பரண்ட் லென்ஸ் ஃபைபர்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னா ஆன்டீரியர் கேப்சியூலுக்கு கீழே இருக்குது. இப்போ நம்ம லென்ஸ் நியூக்ளியஸ் பற்றி பார்க்கலாம். லென்ஸுக்கு நடுவில் இருக்க டென்ஸ் போர்ஷனை தான் வந்து நம்ம நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். அந்த நியூக்ளியஸ் வந்து 4 டைப்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் எம்ப்ரியானிக் நியூக்ளியஸ், செகண்ட் ஒன் ஃபீட்டல் நியூக்ளியஸ், இன்ஃபான்டைல் நியூக்ளியஸ், ஃபோர்த் ஒன் அடல்ட் நியூக்ளியஸ். எம்ப்ரியானிக் நியூக்ளியஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை கருவாக உருவாகி இருக்க சமயத்தில் அந்த குழந்தையோட முதல் மாதத்துலேருந்து 3வது மாதம் வரைக்கும் இருக்கிறப்ப உருவாகிற நியூக்ளியஸை தான் நம்ம எம்ப்ரியானிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபீட்டல் நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் எப்படி வருதுன்னா, ஒரு குழந்தையோட 3வது மாதத்துலேருந்து அந்த குழந்தை பிறக்கிற சமயம் வரைக்கும் உருவாகிற நியூக்ளியஸை தான் நம்ம ஃபீட்டல் நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். இன்ஃபான்டைல் நியூக்ளியஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தையோட பியூபர்ட்டி டைம் வரைக்கும் இருக்கிறப்ப உருவாகிற நியூக்ளியஸை தான் நம்ம இன்ஃபான்டைல் நியூக்ளியஸ்னு சொல்கிறோம். குழந்தையாக இருந்தவங்க பெரியவங்களாம் ஆகிட்டக்கப்புறம் வர்றது தான் அடல்ட் நியூக்ளியஸ். இப்போது இந்த கிறிஸ்டலின் லென்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். பக்கத்தில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறப்ப நம்ம லென்ஸ் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி தூரத்தில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறப்ப நம்ம லென்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகியிருக்கும். இந்த டைமில் வந்து நம்ம லென்ஸ் ரொம்பவே தின்னாக மாறிடும். இப்படி தான் நம்ம லென்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது. இந்த லென்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல பார்க்குறோமோ, இப்போ தூரத்தில் பார்க்குறோமா இல்லை பக்கத்தில் பார்க்குறோமோ, அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகி நம்மளுக்கு கரெக்டான பார்வையை கொடுக்குறதான் இந்த லென்ஸோட வேலை. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டடி டைம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ சீ யூ ஆன் another வீடியோ.